ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா ஸ்பெஷல். இன்றைக்கி மாமா ஸ்பெஷலில் சேமியா வச்சு ரெண்டு விதமான டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் மாமா ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி சேமியா உப்புமா எப்படி ஒட்டாமல் உதிரி உதிரியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உப்புமா செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்கி இல்லை திருவி சேர்த்துக்கோங்க. இது வதக்கும் போதே சைடில் தேவையான அளவு சுடு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு தேவையான அளவு சேமியாவை சேர்த்துக்கோங்க. இது வறுத்த சேமியா. நீங்கள் வறுக்காத சேமியா வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் சேமியா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சேமியாவுக்கு தண்ணி அளவு தெரியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும் உப்புமா. ஸோ சேமியாவை போட்டு இதுலேயே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிங்கன்னா சிம்மில் உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வெந்துடும். இப்போது 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். உப்புமா நல்லா வெந்திருக்கு பாருங்கள், தண்ணி இல்லை. ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுவையான உதிரி உதிரியான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அடுத்தது நாம் பார்க்க போகிற ரெசிபி தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தயிர் சேமியா செய்கிறதுக்காக நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் சேமியாவை நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ தண்ணி நல்லா இப்போ கொதிக்குது. இதில் நான் 2 கப் அளவுக்கு சேமியா சேர்க்குறேன். நீங்கள் அணில் சேமியா யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ போட்டோன்னே சீக்கிரமாக எடுத்துருங்க. இது கொஞ்சம் திக்கான சேமியா, சேவரேட் சேமியா, பேம்பினோலாம் இந்த மாதிரி திக்காக இருக்கும் கொஞ்சம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். சேமியாவுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மீதி அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது சேமியா வெந்துருச்சு. ஸோ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஜலடையில் வடிகட்டி தண்ணி விட்டு அலசி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். வடிக்கிறதுக்காக இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, முந்திரி திராட்சைலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் துருவி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுருக்க முந்திரியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. தயிர் சேர்த்தப்புறம் தாளித்து கொட்டிங்கன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். ஸோ சேமியாவில் ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் நல்லா பீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் நிறைய தேவைப்படும் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போயே சாப்பிட்றதா இருந்தால் வெறும் தயிர் போட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தயிர் புளிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் மாதுளை பழம், பச்சை திராட்சை இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சுவையான தயிர் சேமியா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.